நான் முகுந்தன். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரி விரிவுரையாளர். இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் நான் தான். என்னுடன் சேர்ந்து திரு கிரோஷன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பார். எங்களுடைய நிறைவேற்று அதிகாரியும் பணிப்பாளருமாகிய டாக்டர் திருமதி விஜிதா பகீரதன் அவர்கள் இது சம்பந்தமான மேலதிக விவரங்களையும் தருவார். அப்போ முதலாவதாக நாங்கள் வந்து என்ன இவெண்ட் எப்படி நடக்க போகிறதையும் அது சம்பந்தமான மேலதிக விவரங்களையும் எங்களுடைய பணிப்பாளர் திருமதி டாக்டர் விஜிதா பகீரதன் அவர்கள் முதலாவதாக தருவார். அதன் பின்பு நாங்கள் வந்து என்னென்ன விதங்கள் எங்கள்ட ப்ரோக்ராம் நடக்க போகுது, ஆர் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ், அவர்களுடைய டோல்ஸ் என்னென்ன, அது சம்பந்தமான மேலதிக விவரங்களையும் தருவோம். அதுக்கு பிறகு ஒரு Q&A செஷன் மாதிரி நாங்கள் உங்களுடைய கேள்வி பதில்களுக்கு விளக்கமாக தருவோம். பல்கலைக்கழக கல்லூரி இலங்கை பாராளுமன்ற சட்டத்தின் பிரகாரம் 2014 ஆரம்பிக்கப்பட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரி மட்டுமே அல்லாது இலங்கையில் மொத்தமாக 6 பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 7 வருடங்களாக தொழில் சார் சம்பந்தமான கற்கை நெறிகளை மட்டுமே பல்கலைக்கழக கல்லூரிகள் வழங்கி வருகின்றன. அந்த வகையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரி ஏறத்தாழ 8 விதமான கற்கை நெறிகளை மாணவர்களுக்கு கற்பிக்கின்றது. இவ்வருடத்திலிருந்து 9வது கற்கை நெறியாக IT பாடத்தையும் நாங்கள் கற்பிக்க உள்ளோம். ஸோ இந்த 8 பாடங்களிலும் 1வது பாடமாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் பில்டிங் டெக்னாலஜி, 2வது டிபார்ட்மெண்ட்டாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்மெட்டாலஜி, 3வது டிபார்ட்மெண்ட்டாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, 4வது டிபார்ட்மெண்ட்டாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, 5வது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் மெஷினரி டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெகாட்ரானிக்ஸ் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. இவ்வெட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரியால் கற்கை NVQ லெவல் 5-6 அதாவது டிப்ளோமா ஹையர் டிப்ளோமா பயிற்சி நெறிகளை வழங்கி வருகிறது. இது யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரியை பற்றின சிறிய ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆகும். அது இதனுடன் நான் மேலதிகமாக கூற வரும்போது தொழில் சார் பயிற்சி நெறிகளை வழங்குவதன் மூலம் வேலைவாய்ப்பு மாணவர்களுக்கு வழங்குவதே பல்கலைக்கழக கல்லூரியின் பிரதானமான நோக்கமாக உள்ளதுடன் முட்டு முழுவதுமாக இலவச கற்கை நெறிகளை வழங்கி வருகின்றது. இதன் மூலம் மாணவர்கள் மேற்படிப்பை தொடரக்கூடிய வாய்ப்பினையும் எமது கல்லூரி வழங்கி வருகின்றது. அந்த வகையிலே 2 டிபார்ட்மெண்ட்ஸ் இணைந்து, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்மெட்டாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இணைந்து இந்த ரைசிங் ஸ்டார் டேலண்ட் ஷோ 2022 எனும் நிகழ்ச்சியை அக்டோபர் 15-16 திகதிகளில் நாம் அமைக்க உள்ளோம். அதன் பிரகாரம் இந்த ரைசிங் ஸ்டார் 2022 நிகழ்ச்சியில் என்னென்ன விஷயங்களை நாங்கள் உள்ளடக்கப்போம், உண்மையில் வந்து இது வந்து 2 டிபார்ட்மெண்ட் மட்டும் சார்ந்ததில்லை, எல்லாருமாகவே ஒட்டு மொத்தமாக எமது கல்லூரி இணைந்து இந்த ப்ரோக்ராமை வழங்க உள்ளது. பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களும் இங்கே வரப்போகிறார்கள். என்னென்ன விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் என்பதை பற்றி எமது நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் கிரோஷன் வடிவேல் அவர்கள் வழங்குவார்கள். நிகழ்ச்சியில் எங்களோட மாணவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வருவதுதான் நாங்கள் இந்த போட்டியை வைக்கின்றோம். இந்த போட்டியில் மணப்பெண்ணை பிரைடல் ஷோ அண்ட் மற்றும் நவநாகரிக அலங்காரம் ஹை ஃபேஷன் ஷோ. இவ்விரண்டு போட்டிகளும் காஸ்மெட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டால் நடைபெறும். அதோட பல்வகைப்பட்ட பானங்களின் சேர்வை மொக்டைல் காம்படிஷன் சொன்னால் அது ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்னால இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்வானது எமது 15ஆம் தேதி நடக்கப் போகின்றது. இந்த நிகழ்வில் எமது மாணவர்களின் திறமையை வெளிக்கொணர்ந்து அதற்குரிய பரிசுகளும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம்.